வந்து ரவை உப்புமா கிண்ட போகிறேன். அதுக்கு ரவையை லேசாக கொஞ்சம் வறுத்துக்கணும். ரொம்ப வறுக்கக்கூடாது, கருகிற மாதிரி லேசாக வறுக்கணும். அதுக்குள்ளே கடாயை வச்சு, கடாய் சூடான உடனே ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் சூடான உடனே அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்த உடனே ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். உளுந்து நல்லா சிவந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். சுக்கின இஞ்சியை இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு சின்ன கேரட்டை போட்டுக்கிறேன், பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றி 150 கிராம் ரவைக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி. கல் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கரைச்சிட்டு கல் உப்பு போட்டு கரைஞ்சதுக்கப்புறம் இந்த ரவையை தட்டிக்கிறேன். ரவையை போட்டு கிண்டணும். ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு.